அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய வகுப்பில் அவுமணி அபிஷியல் லாங்குவேஜ் முயற்சி இல்லை என்றால் உன்னால் ஜெயிக்கவே முடியாது, முயற்சி இருந்தால் உன்னை தோற்கடிக்கவே முடியாது. நம்முடைய அப்துல் கலாம் சொன்னார். இப்போ அபிஷியல் லாங்குவேஜஸ் அவுமணி அபிஷியல் லாங்குவேஜஸ் டுடே 15, 16, 17, 19. இந்த லாங்குவேஜ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன்ல 343 to 351 ஆர்டிக்கல்ல வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா 345 and 346 346 ரீஜனல் லாங்குவேஜ் சுப்ரீம் கோர்ட் எஸ்சி அண்ட் ஹை கோர்ட் லாங்குவேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் சிஆர்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா 272 கோர்ட் லாங்குவேஜ் இருக்கும். கோர்ட் லாங்குவேஜ் அதே மாதிரி 137 சிபிசி இதெல்லாம் வந்து லாங்குவேஜினுடைய ஆர்டிகல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஒரு மாநில அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஆகிய நீதிமன்றங்களுக்கான மொழிகளை எவ்வாறெல்லாம் வரையறுக்க செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றி இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கூறியுள்ளது. அதே போல 272 சிஆர் குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 கோர்ட் லாங்குவேஜ் இருக்கும். அதே போல 137 ஆஃப் சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோட்ல அதை பற்றி இருக்கும். இப்போ ஹவு மெனி லாங்குவேஜஸ் அபிஷியல் லாங்குவேஜ் இன் இந்தியா எத்தனை? 22 லாங்குவேஜஸ் தெரியும். ஆனால் நம்ம யாராவது சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இது ஒரு ஸ்டோரியாக நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா வெரி ஈஸி டு சே அண்ட் ஆல்சோ வெரி ஈஸி டு மெமரி ஃபார் எவர். அசாமி, பெங்காலி, போடா, டோக்ரி. அசாமி, பெங்காலி, போடோ, டோக்ரி இந்த நாலு பேர் இருக்காங்க. அசாமி, பெங்காலி, போடோ, டோக்ரி பார்த்து சொல்றாங்க. டோக்ரி, போடோ, டோக்ரி, போடா, டோக்ரி இந்த மாதிரி ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கீழ்பாக்கம் மெட்ராஸுக்கு நேரா ஓடி நேரம் ஓடி போனேன்னா என்ன பண்ணலாம் அங்கே சங்கர் சிந்தி மடம் இருப்பாங்க. அங்கே சிந்தி மடம் தாங்கன்னா நேராக ஓடி போய் சிந்தி மடம் பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணாம டிஎம் டிஃபனாக வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்புவாங்க. எம்என் ஓபி எஸ்டிடியு அசாமி, பெங்காலி, போடோ, டோக்ரி, ஜிஹெச் கீழ்பாக்கம் மெட்ராஸுக்கு நேராக ஓடி போனீங்கன்னா அங்கே சிந்தி மடம் என்ன பண்ணாங்க டிஏ டிஃபன் வாங்கி கொடுத்தவனுக்கு ஊருக்கு அனுப்பாங்க. இதில் நம்ம ஜி ஃபார் குஜராத்தி, ஹெச் ஃபார் இந்தி, கேவில் 3 போடணும். 3 எப்படி 3 கே நாவ வச்சுக்கிறது? கே என்ன 1, 2, 3 அப்போ கே 3 ஆயிடுது. கே 3 அப்போ
கன்னட, கொங்கணி, காஷ்மீரி, கேத்ரி, எம் எம் நாலு லாங்குவேஜ் எப்படி நான் வச்சுக்கீங்க? ஒன் டூ த்ரீ ஃபோர். மைத்திரி மேடம், அதாவது மைத்திரி மேடம் அவங்க மலையாளம், மைத்திரி மேடம் மலையாளம், அதனால அவங்களுக்கு மலையாளம் மதர் டங் நல்லா தெரியும். மைத்திரி மேடம் அவங்க மலையாளம் கேரளா, அதனால அவங்க மலையாளம் மதர் டங் ஷி நோஸ் வெரி வெல். அவங்களுடைய ஹஸ்பண்டு எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஷி வாஸ் ஒர்க்கிங் அட் மணிபுரி. மணிபுரி அங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா ஒர்க் பண்ண சொல்ல மைத்திரி மேடம் அங்க இருந்தால அவங்களுக்கு மணிபுரி ஈஸியா அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. இப்ப நவ் ஷி இஸ் ரெசிடிங் அட் பாம்பே மும்பை, அப்பனா மராத்தி கத்துனாங்க. நவ் தே ஆர் செட்டில் இன் மும்பை பாம்பே, அப்பனா மராத்தி அவங்க தெரியும். அப்போ நாலு லாங்குவேஜ் எம் எம் ஃபார் ஃபோர். என் நேபாளி, ஒடியா ஒடியா ஒடித்தா ஒடியா. ஓகே, பி ஃபார் பஞ்சாபி, எஸ் சிந்தி மேடம். இவங்களுக்கு மூணு லாங்குவேஜ் தெரியும், சிந்தி மேடம் மூணு லாங்குவேஜ், அதை எப்படி மூணு கட்டுறது? எஸ் பார்த்து மூணு, ஒன் டூ த்ரீ, த்ரீ போட்டா சிந்தி. அந்த மேடத்துக்கு என்ன தெரியும்? சான்ஸ்கிரிட்டும் தெரியும், சந்தாலி தெரியும். சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் சந்தாலி சிந்தி மடத்துக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், சந்தாலி தெரியும். அடுத்து என்ன இருக்கு? த்ரீ டிடியூ டிடியூ மேடத்தை போய் பார்க்குறோம். நம்ம சார் நம்ம ஊர் பையன் அங்கேருந்து வந்துட்டான், தேனியில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னே டிஃபன் வாங்கி கொடுத்து, டிஃபன் அங்கே இருக்கும் தெலுங்கு, அப்புறம் டீ சாப்பிட்டு போட சொல்லி தமிழ். சரி டீ டி கொஞ்சம் சாப்பிட்டு வச்சிருப்பா, இந்த எவ்வளோ பஸ்ஸுக்கு காசு எவ்வளோ அது? சரி ஊருக்கு போ. ஊ யூ உருது, அசாமி, பெங்காலி, போடோ, டோக்ரி, ஜிஹெச் கில்பாக்கு, மெட்ராஸ்க்கு நேராக ஓடி போனீங்கன்னா அங்கே சிந்தி மேடம் இருப்பாங்க, அவங்க டிஃபன் டீ வாங்கி கொடுத்து உங்க ஊருக்கு அனுப்புவாங்க. திஸ் இஸ் எ அவுட் டு மெமரி. யூனியன் டெரிட்டரிஸ், யூனியன் டெரிட்டரி ஹவு மணி யூனியன் டெரிட்டரினா எல்லாரும் சொல்லுவாங்க செவன் சொல்லிட்டு, ஆனால் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே டெல்லி, அந்தமான், டாமன் அப்படின்னு சொல்லி, அதனால யூ ஹவ் டு கிரியேட் ஏ ஒரு சிம்பிள் ஸ்டோரி, ஒரு கதையை அதையும் கதையை ஓட்டணும்னா எப்படின்னு சொன்னீங்கன்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் டையிங் டிக்ளரேஷனை டிக்டேட் செய்து லெட்டர் பேரில் எழுத சொன்னார். ஆர்டிகல் ஒன் டு ஃபோர்ல, ஆர்டிகல் ஒன் டு ஃபோர்ல ஆர்டிகல் ஒன் டு ஃபோர் இந்திய அரசு சட்டத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி, அசிஸ்டன்ட் கமிஷனர் டையிங் டிக்ளரேஷனை டிக்டேட் செய்து லெட்டர் பேடில் எழுத சொன்னார். இதுதான் அசிஸ்டன்ட் கமிஷனர் டையிங் டிக்ளரேஷனை லெட்டர் பேடில் எழுத சொன்னார். இந்த ஒரு வேர்டு தான் நமக்கு என்ன பண்ணலாம், அந்த செவன் யூனிட் எழுதிடலாம். அந்தமான் நிக்கோபார் பாத், அந்தமான் நிக்கோ பார் ஐலாண்ட், ஏ ஃபார் அந்தமான் அண்ட் நிக்கோ பார் ஐலாண்டு, சி ஃபார் சண்டிகர், சி ஃபார் சண்டிகர், டி ஃபார் டெல்லி. அனதர் டி ஃபார்
தாத்ரா நாகர் அவேலி, தாத்ரா நாகர் அவேலி. அனதர் டி ஃபார் டாமன் டையு, அனதர் டி ஃபார் டாமன் டையு. எல் ஃபார் லட்சத்தீவ், லெட்டர் பேட் லட்சத்தீவ், LKSH லட்சத்தீவ். பி ஃபார் பாண்டிச்சேரி ஆர் புதுவை. இது என்ஹெச் ஞாபகம் வச்சிருக்கு, டி ல வந்து என்ஹெச் ஞாபகம் வச்சிருக்குன்னா நாகர் அவையில் வந்துடும் என்ஹெச். அதனால லாங்குவேஜ் வெரி ஈஸியா ஏழு லாங்குவேஜ் நம்ம இட் இஸ் யூஸ்ஃபுல். ஏதாவது ஆஸ் எ அட்வகேட் வி ஹவ் டு நோ ஹவு மெனி யூனியன் டெரிட்டரினா எனிபடி எனிபடி கேன் ஆஸ்க் யூ ஹவு மெனி லாங்குவேஜஸ் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அண்ட் ஹவு மெனி யூனியன் டெரிட்டரினா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஃபுல்லாக சொல்ல மாதிரினா சொல்லப்பட்டோம் தேடுவோம். அதனால அசிஸ்டன்ட் கமிஷனர் டையிங் டிக்ளரேஷனை டிக்டேட் செய்து லெட்டர் பேடில் எழுத சொன்னார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வரும். இதுதான் எப்பவுமே வந்து சட்டத்தை ஒரு கதை மூலமாக நாம் வி ஹவ் டு கிரியேட் அவர் ஓன் ஸ்டோரி ஃபார் அவர் மெமரி. திஸ் இஸ் எ ஈஸி வே டு லேர்ன் லா. என்று முடித்து அடுத்த வகுப்பில் நாம் மேஜிஸ்ட்ரேட் லைஃப் இருக்குல்ல, லைஃப் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு ஆயுள் தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கலாமா, அதில் எத்தனை வழக்குகள் என்பதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.